வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட் மொபை அப்படின்ற மொபைல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம பேக்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது, பேக்கெட் ஆர்டரோட அட்வான்டேஜஸ் என்ன, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸும் கண்டினியூஸாக அடுத்தடுத்து கண்டினியூஸாக தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மொபைல் அப்ளிகேஷனில் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் பிராக்கெட் ஆர்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நீங்கள் பார்த்துட்டு மொபைல் அப்ளிகேஷன். இந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்து ஆண்ட் மொபை, அதாவது இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் வந்து அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் மொபை அப்படின்ற மொபைல் ட்ரேடிங் அப்ளிகேஷன். இந்த மொபைல் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் பிராக்கெட் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ண உடனே இங்கே நம்ம யூசர் ஐடி கொடுக்கணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் மார்க்கெட் வாய்ஸ் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நம்ம பிராக்கெட் ஆர்டர் வந்து குரூடாயில் மினின்ற ஒரு ஸ்கிரிப்டுக்கு தான் நான் போட போகிறேன். ஸோ பிராக்கெட் ஆர்டரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு நார்மல் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது என்னென்னா, பை இல்லை செல் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். F1 F2 பிளேஸ் பண்ணும்போது பை ஆர்டர், F2 பிளேஸ் பண்ணும்போது செல் ஆர்டர். இப்போ நான் குரூடாயில் வந்து நான் பை பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் செல்லிங் ஒரு ஆர்டர் போடணும், டார்கெட் செல்லிங் ஒரு ஆர்டர் போகணும். இங்கே பிராக்கெட் ஆர்டர் என்னென்னா, நான் பை பண்ணுறேன் குரூடாயில்னா பை ஆர்டருக்கான ரேட்டையும் நான் லிமிட் ப்ரைஸையும் கொடுக்கலாம், அதுக்கான ஸ்டாப் லாஸ் செல்லிங்கும் அதே ஆர்டர்லேயே கொடுத்துடலாம், அதுக்கான ஸ்டாப் லாஸ் டார்கெட் செல்லிங்கும் நான் அதே ஆர்டர்லேயே கொடுத்துடலாம். ஸோ ஒரே சிங்கிள் ஆர்டரில் மூணு ஆர்டருக்கான நம்ம கண்டிஷன்ஸ் வந்து இந்த சிங்கிள் ஆர்டரில் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பிராக்கெட் ஆர்டரோட மேஜர் அட்வான்டேஜ். இதுக்கு ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா, பிராக்கெட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் ஆர்டரில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு டார்கெட் நம்ம போட்டதுக்கப்புறம், எதர் ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக போய் இன்னொரு ஆர்டரை கேன்சல் பண்ணணும். அதாவது டார்கெட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போய் நம்ம மேனுவலாக கேன்சல் பண்ணணும், இல்லைனா அது அகைன் நமக்கு ரிஸ்க்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா நம்ம டார்கெட் ஆர்டரை கேன்சல் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பிராக்கெட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம குரூடாயில் பை பண்ணுறோம், பை பண்ணும்போது பை பண்ணுறதுக்கான ஆர்டர் போடும்போதே அதுக்கான ஸ்டாப் லாஸ் செல்லிங் அதுக்கான டார்கெட் செல்லிங் ரெண்டுத்துக்குமே நம்ம அதிலே கொடுத்துறதுனால, எய்தர் ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆனாலும் இன்னொரு ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இன்டர்வென்ஷன் வந்து இங்கே நமக்கு தேவைப்படாது. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா செமி அல்கோ ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பை ஆர்டருக்கான கண்டிஷன் கொடுப்போம், அதுக்கான ஸ்டாப் லாஸ் செல்லிங் என்ன ரேட்டும் அந்த ரேட்டும் கொடுப்போம், அதுக்கான டார்கெட் செல்லிங்கான ரேட்டும் கொடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நான் ஒரு ஆர்டர் வந்து நான் இங்கே லைவ் மார்க்கெட் இப்போ போயிட்டுருக்கு. இந்த லைவ் மார்க்கெட்டில் நான் ஒரு பை ஆர்டர் வந்து குரூடாயில் மினியில் போட்டு அந்த பிராக்கெட் ஆர்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்க்கெட் டெப்த்து. நான் மார்க்கெட் ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து நான் குரூடாயில் மினி பை பண்ணுறதுனால நான் வந்து குரூடாயில் மினி செலக்ட் பண்ணுறேன். ஸோ குரூடாயில் மினி செலக்ட் பண்ண நான் பை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெகுலராக நம்ம போடுற F1 பை ஆர்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 78 இருக்கிறதுனால இங்கே வந்து 78 நம்ம ஆர்டர் செலக்ட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் எடுத்துகிட்டு வரும். நான் எக்ஸாம்பிளுக்காக 5050 வரும்போது வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நார்மல் ஆர்டர் அதோட குவான்டிட்டி, அதாவது இங்கே நார்மல் ஆர்டருக்கான ப்ரைஸு அதோட குவான்டிட்டி ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும். பட் பிராக்கெட் ஆர்டர் வந்து தனி கேட்டகரி இருக்குது. எப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகும். பிஓ ஆர்டர், சிஓ ஆர்டர், ஏஎம் ஆர்டர், அதில் வந்து நம்ம பிஓ ஆர்டர் மட்டும் செலக்ட் பண்ணணும். பிஓ ஆர்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு மூணு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே எனேபிள் ஆகும். இது ஒன்று வந்து ஸ்டாப் லாஸு எல்டிபி கமா ஏபிஎஸ், டார்கெட் எல்டிபி ஏபிஎஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷனல் ஏபிஎஸ். ஸோ இந்த மூணுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராக்கெட் ஆர்டரில் ரெண்டு கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். மூணாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்றது ஆப்ஷனல், இதை நம்ம கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர், நான் இது பை விண்டோன்றதுனால நான் நார்மலாக வந்து நம்ம பை ஆர்டர் போடும்போது என்ன பண்ணுவோம், 5050 வாங்குறேன், 5030 ஸ்டாப் லாஸ் போடுறேன், 5070 டார்கெட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம இதில் பிராக்கெட் ஆர்டரில் எப்படி அப்ளை பண்ணுவோம்னா, நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் எல்டிபின்றது லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸு,
ஏபிஎஸ்ன்றது என்னென்னா, நம்ம இங்கே ப்ரைஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்டாப் லாஸோட ப்ரைஸ் கொடுக்கக்கூடாது, அதோட அப்சல்யூட் வேல்யூ என்ன. ஸோ இந்த லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸு, அதாவது லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸுன்றது என்னென்னா, இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது நடக்கிற ப்ரைஸ் தான் லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ். ஸோ லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸிலிருந்து 20 பாயிண்ட் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 கொடுப்பேன். ஸோ 20 கொடுக்கும்போது என்ன மீனிங் அப்படின்னா, 5050 வந்து பை பண்ணும் ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர், இந்த டார்கெட் செல் ஆர்டர் பஞ்ச் ஆகும். ஸோ மொத்தம் இந்த பிராக்கெட் ஆர்டரில் மொத்தம் 3 ஆர்டர் இருக்குது. 1 பை ஆர்டர், ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர், டார்கெட் செல் ஆர்டர். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டருக்கு வந்து நார்மல் செல்லிங் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 5030 கொடுப்போம். ஏன்னா நான் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடணும்னு நினச்சேன்னா 5030 கொடுப்போம். பட் பிராக்கெட் செல் ஆர்டரில் நம்ம வாங்குகிற ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் போடணுன்றது தான் இங்கே போடணும். ஸோ அதுதான் அப்சல்யூட்னு சொல்லுவாங்க, ஏபிஎஸ். அதேமாரி நான் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 20 பாயிண்ட்ஸ் நான் டார்கெட் கொடுக்குறேன்னா 20 போட்டால் போதும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, 5070 வைத்துரும். ஒன்று, 5030 வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் செல்லிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், இந்த டார்கெட் கேன்சல் ஆகிடும். இன்கேஸ் டார்கெட் வந்து 5070 ரீச் ஆச்சுன்னா இந்த டார்கெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், இந்த ஸ்டாப் லாஸ் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் மேண்டட்ரி, பிராக்கெட் ஆர்டரில் இது ரெண்டும் நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். மூணாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்றது என்னென்னா, இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், மற்ற எந்த ஆர்டர்லையும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இந்த பிராக்கெட் ஆர்டருக்கு இருக்குது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா, நம்ம பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், அதுக்கு ஸ்டாப் லாஸ் செல்லிங் பிளேஸ் பண்ணுவோம், அதுக்கு டார்கெட் செல்லிங் பிளேஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆர்டரும் என்ன கண்டிஷன் அப்படின்னா, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அந்த ப்ரைஸ், எதர் ஸ்டாப் லாஸோட ப்ரைஸோ இல்லை டார்கெட்டோட ப்ரைஸோ வந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், இன்னொரு ஆர்டர் வந்து நம்ம மேனுவலாக போய் கேன்சல் பண்ணணும். அது வராத வரைக்கும் நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்தோமோ அந்த ப்ரைஸ் அப்படியே அந்த ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். பட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்றது என்னென்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. இது என்ன மீனிங்னா, ஸ்டாப் லாஸுக்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ரெண்டு கண்டிஷன் நான் இங்கே கொடுக்குறேன்னா, 5050 வாங்குறேன், 5030 ஸ்டாப் லாஸ். சப்போஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 5 கொடுத்துருக்கேன்னா, 5055 போச்சு அப்படின்னா, இந்த 5030 இருக்கிற ஸ்டாப் லாஸு 5035 மாறிடும். 5060 போச்சுன்னா, இந்த 5035 இருக்கிறது 5040 மாறிடும். ஸோ ஒவ்வொரு 5 பாயிண்ட்டுக்கும் நம்ம பை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபேவராக மார்க்கெட் பாயிண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரைஸ் வந்து 5 பாயிண்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ 5055 போகும்போது 5030 ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும் அப்படின்னா, 5035 மாறிடும். சப்போஸ் 5034 போச்சுனாலும் இந்த ஸ்டாப் லாஸ் மாறாது, ஏன்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 5 கொடுத்துருக்கிறதுனால, இந்த வாங்குற ப்ரைஸ்லேருந்து அந்த 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த ஸ்டாப் லாஸோட ப்ரைஸ் மாறும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்றது, இந்த நான் இந்த வாங்குகிற ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அட்வான்டேஜ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டில் பை பண்ண முடியாது, பிராக்கெட் ஆர்டரில் லிமிட் ப்ரைஸ் போட்டு தான் பை பண்ண முடியும். மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் நடக்குதோ அந்த ப்ரைஸ் போட்டு கூட நம்ம பண்ணலாம், பட் லிமிட் ப்ரைஸ் தான் போட முடியும். ஸோ இப்போ இந்த மாடல் ஆர்டர் வந்து நான் எக்ஸிக்யூட் பஞ்ச் பண்ண போகிறேன், 5050 வாங்குறேன், ஒரு குவான்டிட்டி, 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 20 பாயிண்ட் டார்கெட், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 5. ஸோ இப்போ 5077 இருக்குது. ஸோ இது 5077 இருக்கிறதுனால இப்போ நான் போடுற ஆர்டர் பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ நான் இங்கே பஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஆர்டர் பஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் புக்கில் போனீங்கன்னா பெண்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த பெண்டிங் ஆர்டரை நான் கிளிக் பண்ணேன், இல்லை என்னென்னா 5050 பை போட்டிருக்கேன், அதே மாதிரி லிமிட் ப்ரைஸு. ஸோ இது பையிங்கான ஆர்டர் மட்டும்தான் இங்கே நமக்கு காட்டும். அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா,
நான் இப்போ பை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா தான் மட்டும்தான் அந்த கவர் ஆர்டரில் இருக்கிற ஸ்டாப் லாஸ் செல்லிங் டார்கெட் செல்லிங் ரெண்டு ஆர்டரும் இங்கே பெண்டிங்கில் வரும். அது வரைக்கும் இந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நான் மாடிஃபை பண்ண போகிறேன். மாடிஃபை ஆர்டரில் போயிட்டு இப்போ மார்க்கெட்டில் வந்து 77 இருக்கு, 5078 கொடுக்குறேன். இப்போ நான் 78 மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா 78.5078 20 ஸ்டாப் லாஸ், 5078 20 டார்கெட். ஆனால் நான் கொடுக்குற ப்ரைஸ்லேருந்து தான் சொல்ல முடியாது. நான் இந்த ப்ரைஸ் கொடுத்தாலும் என்ன லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதோ அந்த ரேட்லேருந்து 20 ஸ்டாப் லாஸ், 20 டார்கெட் எடுத்துக்கும். அதே மாதிரி அந்த ரேட்லேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒவ்வொரு 5 வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம்னா நமக்கு ஃபேவராக இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் ஆகும். அதே மாதிரி நான் வந்து 5075 வாங்கியிருக்கேன், ஒவ்வொரு 5 இறங்கும்போது ஸ்டாப் லாஸ் மறுபடியும் கீழே இறங்குமா அப்படின்னா கண்டிப்பாக இறங்காது. ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து கண்டிப்பாக ரிவைஸ் ஆகி பிலோவில் போகாது. நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ரிவைஸ் ஆகுமே ஒழிய லாஸ் வந்து நம்ம இந்த 20 ஸ்டாப் லாஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த 20 ஸ்டாப் லாஸ் இன்னும் கீழே போகாது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்றது அதுதான். ஸோ இங்கே வந்து நான் இப்போ மார்க்கெட்டில் வந்து பை பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிஓன்றது பிராக்கெட் ஆர்டர். ஸோ நம்ம பெண்டிங் ஆர்டர் புக்கில் பிஓன்றது வரும்போது இது பிராக்கெட் ஆர்டர்ன்றது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். இங்கே லிமிட்ன்றது டார்கெட் ஆர்டர், டார்கெட் செல்லிங். எஸ்எல்ன்றது எஸ்எல்எம்ன்றது வந்து ஸ்டாப் லாஸ் செல்லிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5076 வாங்கியிருக்கிறதுனால நான் ஸ்டாப் லாஸ் வந்து 20 கொடுத்துருக்கேன். ஸோ 5096 டார்கெட் போயிருக்கு. நான் அதேமாரி 20 வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் 20 இருந்ததுனால 5096 ஸ்டாப் லாஸ் 20 5056. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5076 வந்து ஒரு ஆர்டர் பெண்டிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எவ்வளோ எம்டிஎம் ப்ராஃபிட்டு எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம் போர்ட்ஃபோலியோ. இந்த பாருங்கள் 5020 வந்து 30 நமக்கு ப்ராஃபிட்டில் காட்டுது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆக நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அந்த 5 நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தாண்டும் போது ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்ற 5 தாண்டும் போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56 இருக்கு இல்லையா. பெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 56 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 5 இன்க்ரீஸ் ஆகும்போது 61 மாறும். எப்போ 61 மாறும், 5061 மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் பொசிஷனில் இருக்கிற இந்த 5079 அதாவது நம்ம 76 வாங்கியிருக்கோம் இல்லையா, 81 மாறும்போது ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ ஒவ்வொரு 5 நமக்கு ஃபேவராக பை பண்ணியிருக்கோன்னா நம்ம பை பண்ணதுக்கப்புறம் ஃபேவராக இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு 5 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இன்னும் என்னோடய பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகலை. ஸோ டார்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பொசிஷன் டார்கெட்டும் போகலை ஸ்டாப் லாஸும் போகலை, பட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பொசிஷனை. ஸோ அப்போ எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறது, அதாவது அகைன் ஆர்டர் புக் போங்க. ஆர்டர் புக்கில் ரெண்டு ஆர்டரில் ஏதாவது ஒரு ஆர்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த எக்ஸிட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் பாருங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அதாவது இங்கே பாருங்கள் லிமிட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதாவது லிமிட் பிஓ 5077 அதேமாரி 96 5096 டார்கெட் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். எப்பயுமே பிராக்கெட் ஆர்டரில்
நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகலைன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்கள் டார்கெட் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். எக்ஸிட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மார்க்கெட் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 5077 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரேட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 76 வாங்கியிருக்கு, 77 விற்றுருக்கு. ஸோ பிராக்கெட் ஆர்டரில் தான் வாங்கியிருக்கும், பிராக்கெட் ஆர்டரில் தான் விற்றுருக்கும். ஸோ இதுதான் இப்போ வந்து நான் ஷார்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி காட்டுறேன். செல் பிராக்கெட் ஆர்டர். ஸோ செல் பிராக்கெட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ரெகுலர் ஆர்டர் F2 அப்படின்ற நார்மல் செல்லிங்க்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் இங்கே ஓப்பன் ஆகும். இந்த ப்ளஸ்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே B1 இருக்கும், B1ன்றது பிராக்கெட் ஆர்டர். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5077. ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சப்போஸ் 17 போடுறேன், 17 போடுறேன். குவாலிட்டி 1, ஸ்டாப் லாஸ் வந்து சப்போஸ் நான் 15 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன், 20 பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். 20 டார்கெட், 20 டார்கெட். 20 என்ன அர்த்தம் அப்படின்னா 5070 நான் வாங்க போகிறேன், 5050 ஸ்டாப் லாஸு, 5090 டார்கெட். ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நான் 3 பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ 81 இருக்கிறதுனால நான் இப்போ பெண்டிங்கில் இருக்கிறதுக்காக நான் 85 போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங் பிஓ ஆர்டர் வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்குது. நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5085 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க பெண்டிங் ஆர்டர் இப்போ இதில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனால் தான் இதோட டார்கெட் பை ஸ்டாப் லாஸ் பை உங்களுக்கு பெண்டிங்கில் வரும். ஸோ இப்போதைக்கு பிராக்கெட் ஆர்டரான ஃபஸ்ட்டு லெக் ஆர்டர், அதாவது என்ட்ரி ஆர்டர் தான் இப்போது இங்கே போயிருக்கு. ஏன்னா நான் வந்து செல் பிராக்கெட் ஆர்டர் போட்டிருக்கிறதுனால இந்த செல் என்ட்ரி ஷார்ட் போடுறதுக்கான என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகணும். ஏன்னா இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் இதோட டார்கெட் பை இதோட ஸ்டாப் லாஸ் பை உங்களுக்கு ஆர்டர் புக்கில் பெண்டிங் போகும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன், ஆர்டரை மாடிஃபை பண்ணி 17 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ரெண்டு ஆர்டர் வந்துடுச்சு பாருங்கள். அதாவது லிமிட்டு அது வந்துட்டு டார்கெட் ஆர்டர் 5057, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் 5097. ஸோ நம்ம 20 பாயிண்ட் கொடுத்ததுனால இப்போ ட்ரேடான ப்ரைஸ் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். என்ன ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா 77 ட்ரேட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் செல் ஆயிருக்கு, செல் ஆர்டர் பிராக்கெட் ஆர்டர் பிராக்கெட் கேட்டகரியில் 5077 ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோன்றதில் நெட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜ் உங்களுக்கு காட்டும். ஒரு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பை வாங்கியிருக்கோம், ரெண்டு செல், அதாவது நம்ம 3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5077 ஒரு செல் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த பெண்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ட்ரிகர் பெண்டிங் ஓப்பன் பொசிஷன், அதாவது இது டார்கெட் ஆர்டர், இது வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 97, டார்கெட் 57. ஸோ இப்போ நான் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா அதாவது பை பிராக்கெட் ஆர்டர் செல் பிராக்கெட் ஆர்டரில் நீங்கள் ஒரு என்ட்ரி போயிட்டீங்க, இதர் ஷார்ட்டோ இல்லை லாங்கோ போயிட்டீங்க, ஆனால் நீங்கள் போனது அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட் போனதுக்கப்புறம் 20 பாயிண்ட் டார்கெட், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் நான் மார்க்கெட் வந்து வாலடிலிட்டி இருக்குது. ஸோ நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸையோ இல்லை உங்கள் டார்கெட்டையோ நீங்கள் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும். அதாவது நான் வந்து க்ரூட் ஆயில் இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் டார்கெட் ஆர்டர் வந்து 5057 போட்டிருக்கேன், பட் ஆனால் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் 5050.
ஸோ நான் 5050 மாற்றிட்டேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5105 மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டார்கெட்டையும் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஸ்டாப் லாஸ் 105, டார்கெட் 5050. ஸோ இந்த ரெண்டு பெண்டிங் ஆர்டர், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ், பிராக்கெட் ஆர்டரில் வர டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுத்தையும் பெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் நான் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு வந்து டார்கெட்டும் ரொம்ப க்ளோஸாக போய் ரீச் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ரீச் ஆகலை. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம், ஸ்கொயர் ஆஃப் அதாவது எக்ஸிட் கொடுக்கணும். ஆர்டர் புக்கில் போய் ஆர்டர் புக் ரெண்டு ஆர்டரில் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்டரை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட்னு கொடுக்கலாம். எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஆர்டருமே கேன்சல் ஆகிடும். ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். போர்ட்ஃபோலியோவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நெட் குவான்டிட்டி 0 இருக்கும். ஸோ ட்ரேட் ஆன ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கம்ப்ளீட்டட் ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் சாரி இங்கே கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா 5050 ஆர்டர் அதாவது ஸ்டாப் லாஸு கேன்சல் ஆகிருக்கு, டார்கெட் ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிருக்கு. எப்பயுமே பை ப்ராக்கெட் செல் ப்ராக்கெட்டில் நீங்கள் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகாத வரைக்கும், எக்ஸிக்யூட் ஆகாத வரைக்கும் நீங்கள் போய் கேன்சல் அதாவது பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகி இப்போ ரேட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு டார்கெட் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸும் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.